மாவட்டத்தில் 1569 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 2 தவணைகளில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக ஆண்டுக்கு 1 தவணை மட்டுமே போடப்படுகிறது. அதன்படி இன்று கோவை மாவட்டத்தில் 1569 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்று கோவை உக்கடம், சிங்காநல்லூர், காந்திபுரம் உள்ளிட்ட பேருந்துகளில் போலியோ சொட்டு மருந்து முகாம் அமைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் 1190 மையங்களிலும் நகர்ப்புறங்களில் 379 மையங்களிலும் சொட்டு மருந்து முகாம் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி 22 நடமாடும் வாகனம், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் போன்ற பகுதிகளில் சொட்டு மருந்து முகாம் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்கிறது. கோவையில் 337,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கிடப்பட்டுள்ளது. அடையாளம் காண குழந்தைகளின் இடது கை சுண்டுவிரலில் மை வைக்கப்பட்டு வருகிறது.